கருக்குழாய் அடைப்புனா என்ன? எதனால கருக்குழாய் அடைப்போ கருக்குழாய் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கோ ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கருக்குழாய் அப்படின்னா லேடிஸ்க்கு ரெண்டு சைடில், கர்ப்பப்பையோட ரெண்டு சைடில் ரெண்டு டியூப்ஸ் ஆர் கருக்குழாய்ங்கிறது இருக்குது. இந்த கருக்குழாயில் தான் லேடிஸ் மாதவிடாய்க்கப்புறம் 15 நாள் கழித்து யூஸ்வலாக ரிலீஸ் ஆகக்கூடிய கரு முட்டை வந்தடைஞ்சு மிடில் பார்ட் ஆஃப் தி டியூப், அதாவது கருக்குழாயோட நடுப்பகுதியான ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணுது. ஆப்போசிட் சைட் ஆஃப் தி டியூப்லேருந்து வர ஸ்பர்ம்ஸ் அல்லது விந்தணு அந்த கருமுட்டையை வந்து அடையிறது கருக்குழாயில். அந்த கருக்குழாயோட மத்திய பகுதியில் தான் கருமுட்டையும் விந்தணுவும் சேர்ந்து கருவாக மாறுது. கருவாக மாறி அந்த கரு திரும்பவும் கர்ப்பப்பைக்குள்ளே போக வேண்டியது இந்த கருக்குழாய் மூலமாக தான். இந்த கருக்குழாய் அடைப்பு அல்லது டியூப் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னாலோ அல்லது அந்த டியூப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது வீக்கம் இருக்குது, இன்ஃபெக்ஷன்னால் சுருங்கி போயிருக்கு, பார்ஷியல் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு முட்டை தாண்ட முடியாத அளவுக்கு ஆனால் விந்தணு போகக்கூடிய அளவுக்கு சின்ன துவாரமாக இருக்கிறது, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸை ஐவிஎஃப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாம் ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கருக்குழாய் பிளாக் ஆகியிருக்கிறது, டியூபல் பிளாக் அப்படிங்கிறதுக்கு நாம் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறோன்னா, முதல்ல ஃப்ளிம்சி அடேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய மைல்டு பிளாக் தான் இருக்குன்னா நாம் டெஸ்ட் பண்ணும்போதே ஹெச்எஸ்ஜி அல்லது எஸ்எஸ்ஜி, ஹெச்எஸ்ஜினா ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம், அது ஒரு எக்ஸ்ரேயில் டியூபை டெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். எஸ்எஸ்ஜி அப்படிங்கிறது சோனோசால்ஃபிங்கோகிராம், அதாவது ஸ்கேன் அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணியே செக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது ரெண்டுத்துலேயுமே கருக்குழாய் நார்மலாக இருக்கா, பிளாக் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டு டெஸ்ட்லேயுமே நாம் ஃபோர்ஸிபிளாக புஷ் பண்ணும்போது டை இன்ஜெக்ட் பண்ணி தான் பார்க்குறோம் இந்த டெஸ்ட்டில். அப்போது அந்த டை இன்ஜெக்ட் பண்ணும்போதே ஃப்ளிம்சி அடேஷன்னு சொல்லக்கூடிய மைல்ட் அடேஷன்னால் பிளாக் இருந்ததுன்னா கரெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இந்த எஸ்எஸ்ஜி அல்லது எஸ்எஸ்ஜி டெஸ்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு வந்தால், இப்போ ஒரு சைட் டியூப் தான் பிளாக் ஆயிருக்குன்னா எந்த சைட் டியூப் ஓப்பன் ஆயிருக்கோ அந்த சைடில் இருக்கக்கூடிய கருமுட்டை பையிலிருந்து எந்த சைக்கிளில் கருமுட்டை வெளியேறுதோ அதை பார்த்து அந்த டைமில் ஐயூஐ அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலமாக கன்சீவ் ஆக வைக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமுமே பழுதடைஞ்சிருக்கு அல்லது வீக்கமாக இருக்குது அல்லது குழாய் வந்து அடைப்பட்டு இருக்குது அப்படின்னா ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபியை நெக்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறோம். இன்பிட்வீன் சின்ன வயசுக்காரங்க மற்றபடி நல்ல கருமுட்டைகள் இருக்குது, நல்ல ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் பண்ணி இந்த டியூபல் அடைப்பை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஒருவேளை ஏஜ் 35 மேலே ஆயிடுச்சு லேடிக்கு, கருமுட்டை ப்ரொடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டியே பார்டர் லைனாவோ லோவாகவோ இருக்குது அல்லது ஸ்பெர்ம்ஸோட கெப்பாசிட்டியே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லேப்ரோஸ்கோபி கரெக்ஷன் போகிறத விட ஐவிஎஃப் போகிறது இஸ் அ பெட்டர் ஆப்ஷன்னு சஜஸ்ட் பண்ணுறோம்.